ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூணு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் ரெகுலராக லைவ் போட போகிறோம், அது ஒரு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது ஒரு ரேங்க்டு அருமையான ஸ்குவாட் மேட்ச், ஆனால் லாஸ்ட்டில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்து போச்சு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கிவ் அ வின்னர், ஒரு வின்னரை வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன், எலைட் பாஸோட வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மூணு விஷயத்தையும் நான் வந்து சொல்ல போகிறேன், நம்ம உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெக்கேஷன் முடிஞ்சிச்சு, ஸோ ஹாஸ்டலுக்கு ரெகுலராக போயாச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து எப்பயும் போல் ரெகுலராக வந்து எந்த டைமில் வந்து நீங்கள் லைவ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிவ் அ வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அது எப்படி அனௌன்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் எந்த நிமிஷம் வேணால் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, யார் அதிகமாக இது வரைக்கும் அதிகமாக கமெண்ட் ப்ளஸ் லைக் ப்ளஸ் ஷேர் அப்படின்னு மூணு விஷயத்தில் வந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தர் வந்து 10 பேர் தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்களும் அந்த கிவ் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணலாம், லைக் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து இது கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ மேலே ஒருத்தனை நாக் டவுன் பண்ணியாச்சு, எப்படி ஜம்ப் பண்ணுறாரம்மா ஒரு இந்த வாங்க இதை சாவிட அப்படின்ட்டு ஒரு சாவடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவம் என்ன ஒரு பார்த்தோன்னா நம்ம ஆளுங்க செத்து போயிட்டானுங்க. மூணு பேருமே 30 தான் வந்து உள்ளே வந்திருக்கானுங்க. சரி, விட்டு பார்த்துக்கலாம். கூட்டத்தில் 4 சிங்கம் இருந்துச்சுன்னா ஒரு சிங்கம் இலக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் கீழே இச்சுச்சோ கீழே வந்து அந்த மாத்திரம் எழுத்து குறையுதே, அந்த பூனை வேறு ஏண்டா கீழே குச்சுன்னு கத்தினே இது அந்த பூனை வேறு. சரி, விடுங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இங்கே எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். எனிமி பார்த்துட்றேன் இங்கே ஒருத்தர் ஓடியாரான். சரிங்க, அவனை முடிச்சு விட்ருவோம். 35-36 அப்படியே முடிஞ்சு போகுது, தப்பிச்சுட்டார் பைபிள. சரி, விடுங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இங்கே வந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கு, அவர் வந்து பார்த்துட்டார் போல. ஓகே மாய்க்கா, அட இவனை முடிச்சு விட்டலாம், இன்னொரு ரெடியாக நாக் டவுன். என்ன அவனை அடிக்கிறான், அச்சுச்சோ உள்ள ஓடுறான் கைப்புள்ள. அப்பா தப்பிச்சாச்சு, கவர் எடுத்தாச்சு. ஹீல் பண்ணு டக்கு ஹீல் பண்ணு. இவர் சமாளிப்பாரான்னு தெரில, பாப்பம் சமாளிப்பாரா இல்லை நம்ம. அய்யோ, நாக் டவுன் ஆகிட்டாரு. ஓ மை காட், இருந்தால் வாங்கிக்க சாப்பிடே அடைய. இன்னொருத்தன் கூட ஒருத்தன் செத்துட்டான், ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் சொல்லிட்டு அவன் ஒரு கிலோ அடித்த இன்னொரு கிலோ இலவசன்ட்டு கூட வந்து சாப்பிட்றான் ஒருத்தவன். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் மறைச்சு இந்த எங்கள் பயபுள்ள எங்கே இருக்குது, இவனை முடிச்சு விட்டலாம், 2 கிலோ அழகாக எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டுருக்கான் முடிச்சு விட்டு அவ்வளோதான் முடிச்சாச்சு. 3 கிலோ அடிச்சு சாப்பிட்டாச்சு, 3 கிலோ வேறு லெவலில் இருக்குது. பாப்பா அந்த கிவ் வின்னர் வந்து எப்போ நான் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ நீங்களும் அந்த கிவ் வின்னர் ஆகலாம். நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி நான் வந்து கிவ் வின்னர் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் எந்த போடுற வீடியோவும் எல்லாத்துக்கும் லைக் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய ஷேர் பண்ணவங்க அந்த லிஸ்ட்டில் தான் இவர் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யார் அது அப்படின்னு பார்ப்போம். நான் எந்த நேரத்தில் வேணால் சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த கிவ் வின்னர் யார் அப்படின்னு பார்ப்போம். சரி வாங்க, நம்ம வந்து அந்த கிவ் வின்னரை பார்க்கலாம். எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. சரி வரட்டும், அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்தால் தான் தனியாக வந்தோடனே நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ 4 பேரை போட்டு வெற்றிகரமாக பண்ணியாச்சு, ஆனால் இங்கே ஆளுங்களே இல்லை. வந்துருச்சு, கிவ் வின்னர் வந்தாச்சு. RDS தனசேகரன் அப்படின்னு பார்த்து இவர் தான் அந்த கிவ் வின்னர். நம்பர் கொடுத்துருக்காரு, அவரோட ஐடி நம்பர். இந்தமாரி நம்பர் கொடுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து கிவ் அவே வின்னர் ஆகலாம். கங்க்ராச்சுலேஷன் RDS. இதுக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நிறையா உதவி பண்ணியிருக்கீங்க. அது என்ன மாதிரி உதவின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாருக்குமே நிறையா இது ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இவருக்கு வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் போட்டு, நீங்கள் இன்னும் 9 எலைட் பாஸ் ஒன்றுமே இருக்குது, நீங்கள் வந்து ஒன்றுமே கவலைப்படாதீங்க, ஈஸியாக அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மறக்காமல் எல்லா வீடியோக்கும் நீங்கள் கமெண்ட் போட்டுனே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கும்பலே அடிச்சுன்னு இருக்குங்க, ஊரே இங்கே தான் இருக்குது பொழுது. சரி, இங்கே இறங்கிடுவோம். நம்ம ஒருத்தன் வண்டி ஓட்டினு வரான், இங்கே ஒருத்தன் ஓடினுங்கிறான், என்ன நடக்குதுன்னே தெரில. ஆனால் 1 கிலோ கூட கிடைக்கல எனக்கு. பார்ப்போம் ஏன் கில்லு கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வந்த பார்ட்னர் அவங்க வந்து எல்லா கிளியும் எடுத்துக்கிட்டாங்கோ, ஒரு ஹெட் ஷாட்டு அந்த கில்லு நமக்கு வராது, ஏன்னா அவனுக்கு காப்பாற்றிடுவானுங்க அவனுக்கு டீம்மேட்டு. இங்கே ஒருத்தன் காரில் இருக்கிறான், சரி இவனையாவது அடிச்சு கில்லு எடுத்துருவான்ட்டு, இவனை அடிச்சு தான் கில்லு எடுத்தாச்சு. அப்பா அது வெற்றிகரமாக 2 பேரும் நாட்டு வச்சு, அங்கேருந்து ஒருத்தன் ஓடியாந்து அவங்களை காப்பா, 2 பேர் ஓடி போய்ட்டு அவனுங்களை காப்பாற்றிட்டானுங்க. ஸோ சேட், இங்கேருந்து கீழே இறங்கி அங்கே போகிறதுக்குள்ளே ஹெல்த் போயிடுச்சு. நம்ம டீம்மேட்டு உள்ளே போயிட்டு அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிக்கிறாங்கப்பா, உங்க பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பாங்க உங்களுக்கு. அடிக்கவே முடியல, இங்கே ஒருத்தன் ஒழிஞ்சு நின்னா அவனை அடிக்கலான் பார்த்தா அதுக்குள்ளே அடிச்சு முடிச்சு விட்டாங்களே. செஸ்ட்டு மிஸ் வேறு லெவலு, நம்மளோட ப்ரோ பிளேயராக இருப்பாங்க உங்களுக்கு, நம்மளோட பெரிய டெவலப்பாக இருப்பாங்களே. அதுக்கப்புறம் இங்கே ஹீல் பண்ணிகிட்டே இருந்தால் எவனா மேலே அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லினே இருக்கும்போது ஒருத்தன் வந்து தட்டார் டட்டார் அடிச்சிடும், உள்ளே ஓடி போய் உட்காந்துச்சு. எனக்கு தெரியும் மேலேருந்து அடிப்பானுன்னு, ஏன்னா மேலே ஒரு கும்பலே ஒரு குடும்பமே உள்ளே தான் இருந்தது. பார்ப்போம் என்ன நடக்குது. இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டு இங்கே தான் முடிஞ்சிச்சு, சேஃப் ஜோன் எல்லாமே இங்கே தான்.
ஒரே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு 6-5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷம் எங்கே எவனை அடிச்சிட்டான், நினச்சிக்கிட்டே இருந்தால் அடிச்சிட்டான். சரி உள்ளே போய் பதிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. எங்கே இருக்கான் அப்படின்னு பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா மேலே அங்கே நின்று அடிக்கிறானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, இங்கே இருக்கிறான் பைப்பில். பிவிஎஸ் புரோட்டி வச்சுக்கிட்டீங்களா, இதே இருங்க வரேன் வரேன். அவன் ஏந்தாலும் நின்றுனே செத்தான். ஆனால் நம்மளை அடிச்சிடான், மேலே உட்காந்துருவான், எனக்கு ரேஞ்சே கிடைக்கல. ஆனால் அவனுக்கு நிறைய சூப்பராக ரேஞ்ச் கிடச்சிருச்சு எனக்கு, அதனால் என்ன கரெக்ட் கரெக்ட் கரெக்டாக அடிச்சு விட்டான். அச்சோ ஓடிடுறா இப்போ கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா 3 பேர் இருக்கானுங்க. செம்மையாக அடிக்கிறானுங்க அவனுக்கு வேறு. இப்போ எதாவது பண்ணி அவனும் பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டோம் நாங்களும் எங்கள் டீம்மேட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அப்படி ஜம்ப் பண்ணி போய்ட்டு வெளியே வா அப்படி நம்ம பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். என்னால் மெடிக்கிட்டே எடுக்க முடியல என்னன்னு தெரில, அதனால் பெரிய சம்பவமாகிடுச்சு லாஸ்ட் நேரத்தில். அது என்ன சம்பவம், அது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக லைவ் ஸ்ட்ரீம் போட வந்துடுவோம். ஏன்னா மண்டே நான் வந்து ரெகுலராக வந்து எப்பவுமே ஃப்ரீ ஆகிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் லைவ் ஸ்ட்ரீம் போட்டோம் திம்சம் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். இங்கே ஒருத்தன் கார் ஓடினுக்கிறேன், எல்லா தடலையுமே இங்கே தான் இருக்குதுங்க. பார்த்தோன்னா மேலே இருக்கிறானுங்க. மிஸ் ஆயிடுச்சு, இரா வரான்டே, என்னையே கடுப்பேற்றுறீங்களா, இருந்தால் வாங்கி ஹெட் ஷாட் அவ்வளோதான் முஞ்சி போச்சு வாங்க. இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. அவனு 3 பேர் தனித்தனியாக தப்பிச்சு விட்டான், உள்ளே ஓடிட்டான். சாவடிக்கிறதுக்குள்ள மிஸ் ஆயிடுச்சு, ச்சே என்ன லாக்டவுன் பண்ணிட்டான். ஓ மை காடு, சரி இருங்க காப்பாற்றிட்டு நம்ம அவனை வச்சு செஞ்சிடலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவனுக்கு என் கையில் தான் சாவனுங்க. கடைசியில் லாஸ்ட்டான சம்பவம் நடந்து போச்சு, அது என்ன சம்பவம் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம 5 கிலோ எடுத்திருக்கோம். மெடிக்கெட் வேறு இல்லை, மெடிக்கெட் கொடுமா, ஏமா ஹீல் பண்ணி விடு, ஹீல் பண்ணி விடு, ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ண, ஹீல் பண்ணேன் ஃபாஸ்ட்டாக. என்னால் மெடிக்கெட் கூட எடுக்க முடியல, என்னன்னு தெரில, எவனோ பில்லி செய்ய வச்சுட்டான் உங்களுக்கு. இருங்க இருங்க, ஹீல் பண்ணிட்டு அவனுங்கள வச்சுக்கிறாங்க. ஏதாவது பண்ணும் அவனுங்கள, ஏதாவது பண்ண இரு வரான், இதை வரேன் இரு. எட்டி மட்டும் பாருங்கடா அடி, செத்தானுங்க. இவ்வளோ அடி அடிக்கிறேன் என்னடா இவனுங்க, அச்சா யாராவன் பின்னாடி இருந்து சே குழுவில் போடுறா தம்பி, குழுவில் போடுறா, குழுவில் போடுறா. நீ போய் அந்த அவனை முடிச்சு விட்டு வந்துடு, நான் அவனை பார்த்துக்கிறேன், மேலே இருக்கும் நான் பார்த்துக்கிறேன், மேலே இருக்கும் தான் கடுப்பேற்றினேங்கிறான். வர உட்காந்துருங்க, அப்படியே கீழே உட்காந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். கரெக்டாக உட்காருங்க, அவன் நம்ம கவர் எடுத்துருவான். இவங்க முடிச்சுட்டாங்க உங்களுக்கு ஆல்ரெடி. சரி நம்ம மேலே இருக்கும் நான் பார்ப்போம். மேலே இருக்கிறனா மாட்டினா இந்த வாங்கிக்கோ, ஒரு ஆள் களி அப்படியே கீழே எடுத்தாச்சு. அடுத்த ஆள் பார்ப்போம். அடுத்தது வா 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 தம்பி வா. அவனும் நம்மளும் நம்மளோட பெரிய தவளை தான் இருப்பான் உங்களுக்கு. மிஸ் ஆயிடுச்சே, ஷட் இருங்க இருங்க, அவனை முடிச்சு விட்ருவோம். டேமிட் டேமிட் டே, இரா வரான், என்னையே வெறியேற்றானே, என்ன பண்ணுறது வேணா. ஏதாவது இப்போ பிளான் பண்ணோம், அவன் ஏன்ச்சி வந்தானே முடிச்சு விட்ருலாம், அவன் ஏன்ச்சி வர மாட்டான் என்னன்னு தெரில. அங்கே ஒன்று மாட்டிக்கிச்சு போடல. அவனே வச்சு ஹெட் ஷாட் இருந்தா என்கிட்டே விளாட்டா, ஒருத்தவன் தான் இருக்கிறான், அவனை எல்லாரையும் எழுப்பிட்டு விட்டுறான். சரி சேஃப் ஜோன் வேறு வந்துட்டுருக்கு, நம்ம வந்து சேஃப் ஜோன் போகிறது தான் நம்ம வந்து ஒரு புத்திசாலிக்கான அழகு. இருங்க ஒன்று கொஞ்ச நேரம் தான் இருக்குது, பக்கத்தில் தான் ரிசெப்ஷன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணல, நான் வந்து என் டீம்மேட்டை வந்து நீ சேஃப் ஜோனுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி விட்டேன், அதனால் அவங்க டீம்மேட்டுக்கு அப்படியே போயிடுறாங்க. ஸோ அதனால் ரெண்டு பேரும் டைவெர்ட் பண்ணி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்தமாரி கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக யோசிங்க, என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. யோசிச்சோடனே நம்ம வந்து குடிச்சிடலாம். இது வரைக்கும் 10-15 ஹெட்செட் அடிச்சிருப்பேன், இங்கேயே அவங்கள வந்து சாவே மாட்டானு எழுப்பிட்டு அடிச்சுனேங்கிறானுங்க. இவனும் உள்ளே போயிட்டான் நைஸாக. மிஸ் ஆயிடுச்சு, ஆஹா ஆஹா மிஸ் ஆகிடுச்சே, டேமிட் இருண்ட வரல இருட, மேலே சுற்றி வந்து உங்களை அடிக்க முடியும். அந்த டேஞ்சர் ஜோன் வந்துச்சு, நம்ம போயிடலாம். இது வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்குள்ள நம்ம அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சு அவங்கள அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 12 பேரும் இங்கே தான் இருக்கிறானுங்க. மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு, மேலேருந்து அடித்தானுங்க சார், அதனால் குளுவல் போட்டாச்சு. சரி நான் வந்து என் டீமேட் வந்து அந்த பக்கமாக போய்ட்டு நான் வந்து இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ரெண்டு பேருமே தனித்தனியாக இருந்தனா ஒன்றும் பிரச்சனை. ஆனால் கடைசி நேரத்துலேருந்து இங்கே ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுனீங்கன்னா கடைசி நேரத்தை பிரிஞ்சு போயிடாதீங்க. ஸோ அதனால் ஒன்றவே இருங்க. நான் வந்து பிரிஞ்சு போக சொன்னது காரணம் என்னென்னா, அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு, அவன் வந்து என்ன அடிச்சுட்டு இருந்தாலும் அதனால் வந்து என்ன அடிக்கிற கேப்பில் வந்து இவனை வந்து அந்த பக்கம் போயிட்டு அவங்கள அடிச்சு விட்டுருலாம். அதனால் வந்து அந்த ஒரு பிளான் பண்ணேன், பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தா நான் நிறைய பேர் இங்கே இருந்தானுங்க, பேர் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி நிறைய பேர் என்னை சுற்றி வளைச்சிட்டானுங்க. இப்போ இங்கே ஒருத்தர் தான் இவனை நாக் டவுன் பண்ணிட்டோன்னே அவனோட பே முடிச்சு விட்ரு, அவ்வளோதான் முடிச்சாச்சு. இங்கே ஒருத்த வந்துட்டான், டக்குன்னு ஒரு குளுவில் போட்டு விட்டாச்சு. ரெண்டு குளுவில் ஏன் போட்டோன்னா அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது தான். இது வந்து நேரத்தில் ஹீல் பண்ணாதீங்க, அடிச்சு தும்சம் பண்ணுறேங்க. ஹீல் பண்ணவே பண்ணாதீங்க, ஆனால் லாஸ்ட் நேரத்தில் அடிச்சு தும்சம் பண்ணுறேங்க. ஹீல் பண்ணிட்டு தான் அவங்க அவன் அட்வான்டேஜ் எடுத்து உங்களை போட்டுருவோம். பின்னாடி அடிச்சுட்டே இருக்காங்க, ஒரு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கேங்கே இருக்குது, அதனால் ஒரு குளுவில் பக்கத்தில் வச்சுங்க. ஏன்னா ஒன்று அடிக்க வந்து பட்டன் போடுறதுக்கு ஒரு குளுவில் வச்சுங்க. இந்தமாரி நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தரேன், நீங்கள் வந்து கிட்ட இந்த வீடியோ பார்க்குறது முக்கியம், ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்குங்க. இந்தமாரி வீடியோ பார்த்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் கற்றுக்குங்க, ஏன் இங்கே குளுவல் போட்டால் அவனை டைவெர்ட் பண்ணுறது தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து பின்னாடிருந்து வந்து அடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தை தான் குளுவால் போட்டேன். குளுவால் போட கற்றுக்குங்க, குளுவால் தான் மெயினே, நம்ம வின் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் வந்து குளுவால் தான். ஸோ அதனால் குளுவால் போட கற்றுக்குங்க. இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவமே இங்கே நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா வெளியே சேஃப் ஜோனில் ஒருத்தன் வந்து விளையாண்டுருந்தேன் ஜாலியாக.
ரேஞ்சே கிடைக்க மாட்டேங்குது, உட்காந்து உட்காந்து பார்க்குறேன் ஒன்றுமே ரேஞ்சே கிடைக்க மாட்டேங்குது. சரி இருங்க பார்த்துடலாம். ரெண்டு பேர் இருந்தாருங்க, அவனை ரெண்டு பேரும் முடிச்சுட்டு உள்ளே வரத்துக்குள்ளே ஒருத்தவனை வந்து அடிச்சிட்டவன ஒருத்த வந்து அடிச்சிட்டே இருக்கும்போது எலிமினேட் ஆகிட்டான், அதனால் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவனை லாக்டவுன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அவன் காரை விட்டு இறங்காமல் கார்லேயே சுற்றி இருந்தான் ஜாலியாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா காரை டக்குன்னு இறங்கிட்டான், அவன் கார்லேயே சுற்றுவான்னு நினச்சேன், இறங்கிட்டான். அவன் அப்படியே எலிமினேட் ஆகிட்டான், முடிஞ்சு போச்சு. என் டேஸ் எடுத்துருக்கலாம், ஒரு கிலோ கிடச்சிருக்கோம், உங்கள்கிட்ட 10 கிலோ காமிச்சிருக்கலாம். அவன் 9 கிலோ அடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 3 பேர் அங்கே அடிச்சு விட்டோம்ல, அவங்க தான் இங்கே இருக்கிறானுங்க. இறங்கி அவனுக்கு முடிச்சு விட்டுலாம். இங்கே ஒரு பீஸ் ஓடினே இருக்குது, இவனை முடிச்சு விடே சாப்பிடே சாப்பிடே. ஏ அவனுக்கு லேட்டு லேக்க போடுது, அப்படியே ஆடினே இருக்கிறான். ஏ தம்பி இரடி இரே முடிச்சு விட்டுட்டா, அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. இந்த நேரத்தில் வந்து நான் இங்கே வந்து நிறைய புல்லெட்டை வேஸ்ட் பண்ணிவிடுவோம், அதனால் லாஸ்ட் நேரத்தில் எனக்கு வந்து புல்லெட்டே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ மிகப்பெரிய சம்பவம் நடந்து போச்சு லாஸ்ட் நேரத்தில். ஸோ காய்ஸ் புல்லெட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, லாஸ்ட் நேரத்தில் எப்பயுமே புல்லெட் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே உள்ளே இருக்குது, தெரியாமல் என் டீமேட் உள்ளே போயிட்டாங்க, அவங்களை வச்சு செஞ்சுட்டாங்க மூணு பேருமே. இனிமேல் உள்ளே போவே உள்ளே போவேன்னு தலையில அடிச்சா, அதனால் ஒன்றும் உள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எவ்வளோ அடிச்சாலும் சாவே மாட்டாங்க, எல்லாம் லெவல் 4 வெஸ்ட் போட்டு பண்ணுங்க. வெளியே வந்தால் எல்லாம் டக்கு டக்குன்னு செத்துருவானுங்க. என்ட்ட வேலையாமல் இன்னொருத்தர் ஜம்ப் பண்ணி வெளியே வராமா அவர், ஆமாம் ஆதா வாடே சாவிடே அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படின்னு நினச்சி வெற்றிக்காமல். அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா 2-3 அங்கே ஒருத்தன் 4 இன்னொருத்தன் மட்டும் தப்பிச்சிட்டான், இவன் வரத்துக்குள்ளே அவங்க விட்டு முடிச்சு விட்டான், மிஸ் ஆகிடுச்சு. சரி விடுங்க, ரிசெப்ஷன் வந்துட்டு இருக்கு, நம்ம வந்து ரிசெப்ஷன் போகிறது தான் ஒரு புத்திசாலிக்கான அழகு. சரி பார்ப்போம், அந்த ரிசெப்ஷன் போயாச்சு. ஆனால் புல்லெட் வந்து நம்ம கையில் 25 தான் இருக்குது, அதை வச்சு சமாளிக்க முடியுமான்னு தெரியல. பார்ப்போம், 2 கிலோமே வந்துருச்சு, 12 கிலோ அடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனை அடிச்சு முடிச்சாச்சு, இவனையும் அடிச்சு முடிச்சாச்சு. 4 புல்லெட் தான் இருக்குது இங்கேருந்து, நான் வந்து புல்லெட்டை பொறுக்கிறதுக்குள்ளே மிஸ் ஆகிடுச்சு. 14 புல்லெட் இருக்குது இதில், 14 புல்லெட்டை ஏற்றி விட்டுருவோம். அந்த நேரத்தில் ரீகேல் பண்ணாமல் முடிச்சு விட்டான், முடிச்சு வச்சு மிஸ் ஆகி. டேவிடா சாவரிச்சிட்டானே, மிகப்பெரிய ஒரு வருத்துக்கு படுத்தக்கூடிய செய்திகள் இது. வந்து மேட்ச் உங்களுக்கு திருவிழா திகதிகள் இருந்துச்சு, இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கேளு. மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பை பை, சீ யூ, லவ் யூ.